ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 26வது லீக் போட்டியானது டெல்லி டேடவர்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல டெல்லி டேடவர்ஸ் அணியானது 20 ஓவர்ல 4 விக்கெட்ஸுக்கு 219 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து விளையாண்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 20 ஓவர்ல 9 விக்கெட்ஸுக்கு 164 ரன்கள் மட்டுமே எடுத்திருப்பாங்க. இந்த மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில சுப்மான் கில், ஆண்ட்ரூ ரசல் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சிறப்பாக விளையாண்டுருப்பாங்க. மற்ற வீரர்கள்லாம் வந்து இந்த மேட்ச்ல சரிவர விளையாண்டிருக்க மாட்டாங்க. இதனால அணிக்கு தேவையான ரன்களும் கிடைச்சிருக்காது. இதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது இந்த மேட்ச்ல தோல்வியை தழுவிருப்பாங்க. டெல்லி டேடவர்ஸ் அணியானது 55 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை அபாரமா வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் குறித்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டன் தினேஷ் கார்த்திக் அவங்களோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லி டேடவர்ஸ் அணியானது இந்த மேட்ச்ல சூப்பரா விளையாண்டாங்க. அதிகபட்ச ரன்களா 219 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில எந்த ஒரு வீரருமே சிறப்பா விளையாடல. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரூ ரசல் கடைசி வரைக்கும் அணியோட வெற்றிக்காண்டி அதிக ரன்களை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு அதடியா விளையாண்டிருப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் சூப்பரா விளையாண்டு ரன்களை எடுத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அதிக விக்கெட்கள் விழுந்து வீரர்கள் வந்து அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. இதனால ஆண்ட்ரூ ரசலுக்கு போட்டியப்ப மைண்ட் டென்ஷனும் ப்ரெஷரும் இருந்துச்சு. இந்த போட்டியில ஆண்ட்ரூ ரசலுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்கல. இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஆண்ட்ரூ ரசல் அதிக ரன்களை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில பேட்டிங்ல வந்து எந்த ஒரு வீரருமே சரியா விளையாடல. இதுதான் வந்து இந்த மேட்ச்ல எங்களோட அணியோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான தவறு இனிமே வரக்கூடிய மேட்ச்ல வந்து நடக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.